இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காந்தாரி திரைப்படம் ஜூலை வெளியாக நீங்கள் போட்டு இன்றைக்கி நம்ம முன்னாடி டீசர் அண்ட் அந்த மேக்கிங் காமிச்சிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விடுங்க கண்ணன், உட்காருங்க, கொஞ்சம் பேசணும், வாழ்த்து சொல்லுங்க. கண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம். 2008 ஆரம்பித்து இப்போ 15 வருஷம் தாண்டி, கண்டேன் காதலில் ஆரம்பித்து நான் கண்டேன் கண்ணனை 2008 இன்ன ஜான்சன், அப்போத்துலேருந்து இப்போ வரையும் நானும் அவரும் பிரிய முடியல. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும், ரெண்டு பேருக்கும் அன்பு சண்டை எல்லாம் நடக்கும். ஆனாலும் அவரை மாதிரி ஒரு ரிலன்ட்லெஸ் பேஷனேட் ஃபிலிம் மேக்கரை பார்க்க முடியாது. ஒரு சினிமா எடுக்கிறத வந்து எனக்கு பிடிச்சது இதுதான், எனக்கு இதுதான் தெரியும், நான் இதை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலன்ட்லெஸில் அவ்வளோ சேலஞ்சஸில் படம் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு அவர் பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்தளவு கான்ஃபிடென்ஸ், இந்தளவு நம்பிக்கை, தன் மீது நம்பிக்கை, நானே பணம் போட்டு நானே பணம் ஃபைனான்ஸ் வாங்கி நான் எப்படியோ யாருக்கிட்டையாவது போய் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுப்பேன், அது மூலமாக வெளியில் வந்துடுவேன், அடுத்த கட்ட இன்னொரு படம் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டாக ரிலன்ட்லெஸ்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபிலிம் மேக்கராக கண்ணனை பார்க்குறேன். கண்ணன் இஸ் ட்ரூலி அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் அந்தளவு ரிலன்ட்லெஸ்லாம் கிடையாது, நான் ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன், நான் யோசிக்கிறதுக்குள்ள அவர் படம் பண்ணி முடிச்சிருவார். அந்தளவு ஸ்பீடு கண்ணனுடைய ஸ்பீடு. காந்தாரி பொறுத்தவரையும் வந்து முதல்ல நான் வந்து தொல்காப்பியனுக்கு வாழ்த்து சொல்லணும். தொல்காப்பியன் தான் இந்த படத்தினுடைய கதை வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னார். அவர் காந்தாரின்னு சொல்லலை, அவர் வேறு ஒரு கதை ஒன்று வச்சுருந்தார், ஒரு டைட்டில் வேறு ஒன்று வச்சுட்டு, டைட்டிலே இல்லை, ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்தார். தொல்காப்பியன் எழுந்துங்க, இங்கே வாங்க, எல்லோரும் மீடியா முன்னாடி உங்களுக்கு தெரியட்டும், எல்லாருக்கும் இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. அவர் வந்து ரொம்ப எங்கிட்ட வந்து என்ன சொன்னார், நான் சினிமாக்காக கதை எழுதணும், ரொம்ப நாள் ஆசை சார், நான் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ஃபேஸ்புக்கிலலாம் அவர் எழுதியிருக்காரு. இந்த நேரத்தில் ஜெகன் சாருக்கு நான் ஒன்று சொல்லினோம், நான் கிரிட்டிக்கெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, நான் எங்கேயுமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை. என்னுடைய ட்வீட்டில் கூட நான் கிரிட்டிக் பண்ண மாட்டேன், ஒரு வார்த்தை கூட, ஒரு படத்தை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். படம் பார்த்து நல்லா இல்லைனாலும் நான் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவேன். ஐயோ இந்த வம்பு வேண்டாம், நம்ம எதாவது சொல்லி அப்புறம் நாளைக்கு நம்மளை போட்டுருவாங்க, தலஞ்சேன் தான் சொன்னார் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவேன். படம் நல்லா இருந்தேன்னா அங்கேயே பேசி கொண்டாடி அவங்கள வாழ்த்து சொல்லி இது பண்ணுவேன். படம் எனக்கு ஓரளவு பிடிக்கல அப்படின்னா நான் அப்படியே சைலண்ட்டாக எப்படியெல்லாம் பாலிஷாக சொல்லுமோ சொல்லி ஒதுங்கிடுவேன். மிஸ்டர் ஜெகன், நான் என்றைக்குமே கிரிட்டிக் பண்ணதே இல்லை, அதனால தான் என்னை நிறைய பேர் படம் பார்க்க கூப்பிட்றாங்க, ஏன்னா திட்டமாட்டார், நல்லா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார் அப்படின்றது கூப்பிடுறாங்க. என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரு 3 மாதம் என்கிட்ட இருந்தது அவனுடைய ஒரு ரைட்டப். அப்புறம் நான் பண்ண ஒரு நாள் யோசித்தா எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, தொல்காப்பியன் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, இது எனக்கு செட் ஆகலை, எனக்கு மண்டையில் எதுவுமே ஏறலை அப்படின்னு சொன்னேன். இந்த கதை வந்து ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அப்போது இது திருப்பி என்னை பார்க்கணுன்னு பிடிவாதமாக அவர் வந்து கண்ணன் சார் மாதிரியே வந்து தொல்காப்பியன் பிடிவாதமாக உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னாரு. அப்புறம் வாங்க பார்க்கலாம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல வரும்போது வந்து தொல்காப்பியன் சொன்ன வார்த்தை என்னென்னா, சார் நான் எனக்கு 50 வருஷம் தாண்டிடுச்சு, திரைப்படத்தில் என் பேர் வரவே இல்லை, நானும் இந்த சினிமாவில் நானும் போராடிட்டுருக்கேன், இந்த கதையில் ஏதோ ஒரு ஆழமான உணர்வு இருக்குது அண்ட் அழுத்தமான இமோஷன் இருக்குது, இதை நீங்கள் நினச்சா ஏதோ ஒன்று பண்ண முடியும், எனக்காக இதை வந்து எடுத்து என்னவாவது பண்ணுங்கள், ஆனால் இந்த கதையை வந்து சினிமாவை கொண்டு வாங்க, இதை ஐடியாவாக எடுத்துக்கிட்டீங்க, இதிலேருந்து டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு மனிதனுடைய ஆசை வெளிப்படுத்தினார். அப்படி பார்த்தேன், இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பேஷன், இத்தனை வருஷம் கடந்த பிறகும் தன் படம் வந்து தன் கதை எப்படியாவது சினிமாவில் வரணுன்றதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு, திருப்பி கொடுத்துங்க, போங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னேன். எதுக்காக கதையாக சொல்கிறேன்னா, ஒரு திரைக்கதை உருவாகிறதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். அப்புறம் திருப்பி போங்க, நீங்கள் பரவாயில்ல, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் சொன்ன கதையில் எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது, மீதியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு. நரிக்குறவர்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த நரிக்குறவர்கள் வாழ்க்கையினுடைய சம்பிரதாயங்கள், அந்த குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள், அதுலேருந்து ஒரு பொண்ணுக்கு என்ன விஷயம் நடக்குது, அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. நான் நினச்சேன், நரிக்குறவர்களை வச்சு ஒரு அருமையான ஒரு கதை ஏன் பண்ணக்கூடாது,
அப்புறம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தபோது எனக்கு தோணுச்சு, இதே டியூவல் ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கதை கேரக்டரை மாற்றி ஒன்று பண்ணால் இருக்கும் அப்படின்னு. சீரி செல்வராஜ் என்னுடைய ஆல்டர் யூகோ மாதிரி, அவர் உடனே நான் சொல்ல சொல்ல, சார் இது சூப்பராக இருக்குது, இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 15 நாள் உட்காந்து நாங்கள் கண்டினியூஸாக ரெண்டே பேர் தான் டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை நாங்கள் மெருகேற்றி வந்துகிட்டே இருந்தோம். அவர் கதை என்ன சொல்ல வந்தார் அந்த கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு திரைக்கதையை உருவாக்கினோம். நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த கதை அவர் நினச்ச அந்த கதை எப்படியாவது தெரியல வரணும்னா அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரணும், அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஒரு 15 நாள் எழுதிட்டே இருந்தேன். நான் எழுதி அனுப்பிட்டே இருப்பேன், செல்வராஜ் எனக்கு சீனி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணுவார், இது சரியில்லை சார், அது சரியில்லை, அது அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் வந்தது சரி, ஐயோ நிறைய படம் பார்த்து எல்லாமே மைண்டில் இருக்குது, அந்த சீனாக வருது, திருப்பி மாற்றி திருப்பி ஒன்று எழுதி தருவேன். அப்படி எழுதி நானும் சீனியும் உட்காந்து ஸ்க்ரீன் பிளே நான் எழுதி முடித்தேன். அப்புறம் டைலாக் ஃபுல்லாக செல்வராஜ் எழுதினார், எனக்கு நிறைய டைலாக்லாம் தோணுச்சு. இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நரிக்குறவர் கம்யூனிட்டியெல்லாம் போய் அவங்களோட டைலாக்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த படத்தில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய டைலாக்ஸ் வந்து நரிக்குறவர்கள் பேசின டைலாக்கை வந்து செல்வராஜ் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற நரிக்குறவர் கம்யூனிட்டி போயிட்டு அவங்க என்னென்ன பேசுவாங்க, அந்த டைலாக்னுடைய அர்த்தங்கள் என்ன, இதுக்கு இந்த கதையில் நாங்கள் எழுதின வசனங்களுக்கு என்ன மாதிரி நரிக்குறவர்கள் வசனம், அந்த டைலாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின் போது சீனி சொன்னார், சார் மேடம் நயன்தாரகிட்ட எப்படியாவது பிச் பண்ணுங்கள், இல்லைன்னா த்ரிஷா வச்சு பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். சரி நம்ம பிச் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து நான் வந்து நயன்தாரா மேடத்துக்கு பிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெல்லு ஒரு ஃபோன் அடிக்குது, மிஸ்டர் ஆர் கண்ணன். என்ன அப்படின்னா, சார் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்ன அப்படின்னா வர அப்படின்னாரு. வந்துட்டு என்ன சொன்னார், சார் அல்சிகா டேட்டு எனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் நான் சொன்ன கதை அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்களுக்கு ஒரு கதை தேவைப்படுது, நீங்கள் கதை எதாவது ரெடியாக இருக்கா சார் அப்படின்றாரு. என்னடா இது, இப்படி ஒரு கதை அவங்களுக்கு தான் போய் செட் ஆகணுன்றது விதின்ற மாதிரியே இருக்குது எல்லாமே. நான் சொன்னேன், சரி நான் சொல்கிறேன் கதை சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா, நான் சொன்ன உடனே நான் கதை சொல்லி பரிஞ்சாத விஷயமே சொல்கிறாரு, சார் சூப்பராக இருக்குது சார், இனிமேல் நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் வாங்க அல்சிகாவுக்கு சொல்லுங்கன்றார். நான் அது இன்ன வர சொல்கிறேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன் நீ போய் சொல்லுப்பாண்ணா, இல்லை இல்லை நீங்கள் வாங்கினார். ஸோ நானும் கண்ணன் அவர்களும் பாம்பே போயிட்டு அன்சிகாவுக்கு போகும்போது அன்சிகா என்ன நினச்சாங்க, தயாரிப்பாளர் தனஞ்சன் இதுக்கு வர்றாரு, டைரக்டர் தானே வரணும் அப்படின்ன உடனே கண்ணன் சொன்னார், அவர் தான் ஸ்கிரீன் ப்ளே டைலாக்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னாரா. அன்சிகாயிட்டாங்க, நீங்கள் கதை சொல்ல போகிறீங்களா, ஆமாம் மேடம் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பட் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட்டர், கிட்டத்தட்ட 2.5 hours ஐ வாஸ் நரேட்டிங் த ஸ்டோரி நான்ஸ்டாப்பாக, ஷி வாஸ் சிட்டிங் அண்ட் லிஸனிங். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது, அதாவது ஒரே ரீசன் தான் நான் இங்கிலீஷில் நரேட் பண்ணுறேன், ஷி குட் ஃபாலோ, தமிழில் நரேட் பண்ணல, நான் கண்டினியூஸாக சீன் பை சீன் இங்கிலீஷில் நரேட் பண்ணுறேன். அட் த எண்ட் ஆஃப் 2.5 hours அவங்க கேட்ட ஒரே கேள்வி, சார் சூப்பராக வந்திருக்கு கதை, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஒன்றே ஒன்று இது பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்குது, இவ்வளோ மேக்கிங் எஃபர்ட் இருக்குது, நான் இவ்வளோ உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, இது கண்ணன் சாரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதாவது ஃபினான்ஷியலி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்குது இதெல்லாம் அவரால் பண்ண முடியுமா. நான் எங்கிட்ட அவர் வந்தப்போ வேற ஒரு கதை சொன்னார், அது செட் ஆகலை, ஆனால் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம், ஆனால் இப்போ இந்த கதையை எடுக்கணும்னா இந்த அளவு பட்ஜெட் தேவைப்படுமே, இதெல்லாம் பண்ண முடியுமான்னா நம்ம கண்ணன் சார்கிட்ட ஒன்றே ஒன்று தான், எப்பவுமே எஸ் சார் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொல்லுவார். அவர் உடனே என்ன சொன்னார், அன்சிகா கிட்ட, நான் பண்ணிடுறேன் மேடம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கதை ஓகே தானே அப்படின்னாரு. ஐயோ கதை சூப்பராக இருக்குது நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு, அது பிறகு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தப்பெல்லாம் எக்ஸைட்டிங், ஷூட்டிங் ஆரம்பித்த ஃபஸ்ட் டே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த சீன்ஸ்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கதையில் இந்த இது வந்து எனக்கு சில மாற்றணும் சொல்லி அன்னைக்கு திருப்பி உட்காந்து நாங்கள் அவங்க நல்ல வேலிடான சில ஐடியாலாம் சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சில விஷயங்கள்லாம் இது பண்ணால் நல்லாயிருக்குமே என்ன. பட் வி ஆர் வெரி வெரி அக்கமடேட்டிவ், நாங்கள் வந்து பிடிவாதமாக இப்படி சொன்னால் இப்படி மாற்ற முடியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து அன்சிக்காவும் அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லை இது எங்களுக்கு ஒத்து வராது, இந்த பேட்டர்னை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும், இந்த இதுக்கு நான் வர முடியாது, என்ன பிகாஸ் அப்போ தான் அவங்க மேரேஜ் ஆகப்போது, அவங்க சொல்கிறாங்க மேரேஜுக்கு நான் போகிறேன், இப்போ போய் இந்த சீன்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, சரி மேரேஜுக்கு போகும்போது உங்களால் இந்த சீன்ஸ்லாம் பண்ண முடியாதுல்ல, அப்போ நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 day உட்காந்து நானும் சீனியும் உட்காந்துட்டு திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 18-20 சீனை ரீரைட், அவங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தடம் மாறும்போது சில விஷயங்கள் பண்ண முடியாது அவங்களால, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி
அது பிறகு ஒரு பக்கா ஸ்கிரிப்டாக எடுத்து அந்த என்டையர் டீமுக்கு டைரக்ட் பண்ணி கண்ணன் சினிமாட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் சார் ஆர்ட் டைரக்டர் ஜிஜோ எல்லாம் ஒன்றா உட்காந்து கதையை நான் நைரேட் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா என்டையர் டீம் உட்கார வச்சு சீன் பை சீன் நான் படிச்சுட்டு வந்தேன். இதுதான் சீனு, இதுதான் கதை, ஒரு ஒரு சீனில் என்னென்ன டயலாக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நான் என்னுடைய தரப்புலேருந்து ரொம்ப தெளிவாக டிட்டர்மைண்டாக நான் எல்லாம் பண்ணி அது பிறகு அவங்கள விட்டுட்டேன். அது பிறகு படமாக எப்படி வந்திருக்கு, இந்த ஸ்க்ரீன் ப்ளே டு ஒரு படம் அப்படின்றது வேறு, அது ஒரு கலை. ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கிரிப்டை பிரமாதமாக எழுதினாலும் ஸ்க்ரீன் ப்ளே என்ன என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்றது ஒரு டைரக்டருடைய கைங்கரியம். அது ஒரு டைரக்டர் எந்தளவு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும். கதையாக நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். படமாக பார்க்கும்போது எனக்கு என்னென்னா பரவாயில்ல, நம்ம கதை வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கல, ஏன்னா கண்ணனுக்கு இப்படிலாம் தோணியிருக்கு, நம்ம கதையை வந்து இப்படி மாற்றி பண்ணியிருக்காரு, அது அவருடைய சுதந்திரம். ஏன்னா ஒரு டைரக்டருக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து எப்போவுமே விட்டாகணும். ஏன் ஸ்க்ரீன் ப்ளே எடுக்கிற ஒரு ஒரு ஷார்ட்டை இப்படி தான் வரணும்னு சொன்னால் அப்போ நான் தான் டைரக்ட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் நான் கண்ணன்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், இது உன்னுடைய கதைப்பா நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், இதுக்கு பிறகு நீங்கள் என்ன மாற்றி கொண்டு வரீங்களோ அது உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஸ்க்ரீனில் வரும்போது அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டோடு வருது, அது உங்களுக்கு எப்படியெல்லாம் அப்பீல் ஆகுதுன்றது நீங்கள் பார்த்து சொல்லணும், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக தொல்காப்பியன் அவர்கள் ஆசைப்பட்ட அந்த கதையை ஒரு திரைவடிவத்தில் கொண்டு வரதுக்கு என்னால் முயற்சிகள் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கூட சீனி செல்வராஜ், வாங்க சீனி. சீனி செல்வராஜ் அடுத்து ரெண்டு படம் இப்போ தான் கதை திரைக்கிற வசனம் எழுதியிருக்காரு, அடுத்து அவரே டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் வெரி டேலண்டட் சீனி செல்வராஜ். அண்ட் அவருக்கும் இந்த படம் வந்து முதல் முறையாக ஸ்க்ரீனில் அவர் பேர் வருதுன்றது அவருக்கு சந்தோஷம், டைலாக் ரைட்டராக. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா நாங்கள் ஒரு பவுன் ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்து கண்ணன் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு திரைப்படமாக இன்னைக்கு கொண்டு வந்து அந்த டைட்டில் கூட காந்தாரி நாங்கள் வச்சோம். அவர் வேற ஒரு டைட்டில் சொன்னார், அப்புறம் நான் கண்ணன் கால் பண்ணி சொன்னேன், கண்ணன் இந்த கதைக்கு காந்தாரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஸோ அந்தளவு அக்கமடேட்டிவாக நாங்கள் எங்கள் சஜஷன்லாம் எடுத்துக்கிட்டு கண்ணன் இப்போ வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது கமர்ஷியலாக பார்த்து கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல படைப்பாக கண்ணன் கொடுத்துருக்காரு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படத்துக்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு மியூசிக் வந்தது வந்து முத்து கணேஷ், அவங்கள ரொம்ப பாராட்டணும். எனக்கு ரொம்ப படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மியூசிக் மூலமாக ஒரு கதையை இவ்வளோ எலிவேட் பண்ண முடியுமா, எலிவேட் பண்ணி சூப்பராக ஒரு மியூசிக்காக ஒவ்வொரு சீன்லையுமே எலிவேட் பண்ணி முத்து கணேஷ் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். பாலசுப்ரமணியம் சாருடைய கேமரா பற்றி சொல்ல வேணாம், ஜிஜோ எடிட்டிங் ரொம்ப ஷார்ப்பாக 2 hours ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு ஹாரர் த்ரில்லர், ஒரு ஹாரர் நான் இதை விட என்ன சொல்லலாம், ஒரு எமோஷ்னல் ஹாரர் த்ரில்லர் படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த கதை திரைக்கதை வசனம் மேக்கிங் எல்லாம் பிடிச்சதுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவாக இருக்கும், வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு படம் பார்த்த பிறகு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நான் வந்து சீனிக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க பயமாக இருக்குப்பா, நம்ம பேரோட வருது என்ன மாதிரி உதவாங்க போகிறோமா இல்லை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய எல்லாருடைய கருத்துக்காகவும் அவளோட காத்திருக்கிறேன். கண்ணனுக்கு வாழ்த்துக்கள், கண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபைனான்சியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கண்ணனுடைய இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு அடுத்த கட்டம் கரியரில் போகிறதுக்கு எல்லாமே நல்லா நடந்துக்கணும். இந்த கதையினுடைய எக்ஸ்டென்ஷனும் இருக்குது, காந்தாரி 2 நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து கண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் காந்தாரி 2 கதையை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. கண்ணன் ஆல் தி பெஸ்ட், இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது தான் காந்தாரி 2 லான்ச் பண்ணிடலாம். இங்கே வரி தந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கண்ணன் அவர்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் போல எனக்கு மிகவும் பிடித்தவர். நான் ஈடன் பார்க் ப்ரொமோட்டர் என்ற பெயரில் அனைத்து ஊர்களிலும் அப்பார்ட்மெண்ட் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கேன், இங்கே ECRல் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய புது வீட்டுக்கு இவர் PhD காலேஜுக்கு விருந்தினராக வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்திய ஒரு சில நண்பர்களே அவரும் ஒருவர். மற்ற வந்தவர்களெல்லாம் ஈஸ்வரன் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு பண்ணியிருக்கிறார், ஆனால் அவர் ஒருவர் தான் என்னுடைய மனைவிகிட்டையும் என்னுடைய மகள்கிட்டையும் சொன்னார், அற்புதமான வீடு, இவருடைய எண்ணம் போல உள்ளது என்று அன்பாக பாராட்டியவர். அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு உடனே அவர் சொன்ன உடனே இன்று புறப்பட்டு வந்துவிட்டேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எடுக்கும் இனி அனைத்து படங்களுக்கும் என்னுடைய முழு மனதுடன் சம்மதித்து அனைத்தும் செய்து கொடுப்பேன். அவர் ஒரு அடிக்கடி சொல்லுகிறார் திரு தனஞ்செயன் அவர்களை பற்றி, அவர் சொன்னார்
அவர் பார்த்து படம் பார்த்து ஓகே என்றால் அது வெற்றி நிச்சயம் என்றார். எது யார் சார் தனஞ்சயன் சார், என்னுடைய பிரிவீஸ்வர் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தார். இன்று மறுபடியும் சொல்கிறார், அவர் வந்து வாழ்த்தினால் அது சக்சஸ், அதனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. மேலும் இந்த இங்கு வந்திருக்கும் கலைஞர்கள், இந்த காந்தாரி படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் மற்றும் வந்திருக்கிற நண்பர்கள், டைரக்டர்கள், மியூசிக் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் ஊட்டி கோத்தகிரியில் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், அத்தனை பேருக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் வில்லா செய்து கொடுப்பேன் என்பதை கண்ணன் மூலமாக தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2008 ஜெயங்கொண்டன் ஆரம்பித்தது, அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் தான். எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு என்னுடைய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ மீடியா பீப்புள்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய காரணம். அண்டு வந்து காந்தாரி, காந்தாரியை பற்றி இங்கே வந்துடும். இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம். நிறைய பேசணும், ஏன்னா முத்து கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சைலன்ஸாக இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்ல டைம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம், அந்தளவுக்கு அவங்க பண்ணாருங்க. ஸோ முத்து கணேஷோட ஒர்க் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி, அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம், கோச்சிப்போம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். சில சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், திட்டிடுவோம், இது சரியில்லை சார், இது நல்லா வராதுன்னு சொல்லிடுவோம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம். ஒரு ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லை இல்லை சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார், இல்லை அவர் சொன்னது கரெக்டு, நானே போய் சார் சாரி சார் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார், நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி, குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப மைனூட்டாக ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல, அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சயன் சார் இன்வால்வ் ஆவார். அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது காந்தாரி வந்து இந்த இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம். இது வந்து இந்த இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்படி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அண்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மகேந்திர சார். மகேந்திர சார் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னே தெரில, அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃபினான்ஷியர், எந்த வித ஒரு முகம் சுளிக்காமல் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது எந்த நேரத்துலையும் ராத்திரியில் போய் கதவு தட்டினா கூட அது எங்கேருந்து வரும்னு அது ஒரு பரம ரகசியம், ஆனால் எங்களுக்கு வந்துடும், ஷூட்டிங் நடந்துடும். ஸோ மகேந்திர சார் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு, அவருக்கு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும், நம்ம படம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 படங்களில் நான் அவர்கிட்ட வரவு செலவு வச்சிட்ருக்கேன். போன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார், அந்த படம் நல்ல ஒரு நேம் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுக்கு காரணம் மகேந்திரன் சார், இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் ஈஸ்வரன் சார், சமீபத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர், அற்புதமான மனிதர், சினிமாவை நேசிக்கிறவர், அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் ரீச் ஆகணும். அண்டு தொல்காப்பியன் ஸ்ரீனி, ரெண்டு பேருமே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்தே எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு வந்து சிஜி டீம், முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அடுத்தது நான் சொல்லணுன்னா சிஜி வெங்கி தான். வெங்கி ஒரு நிமிஷமா, அவங்க அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ஒர்க்கர்ஸ், அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் வந்து நிறைய காக்கா, பாம்பு, வவ்வால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அந்த படம் ஃபேக் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஒரு அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு புது பசங்க தைரியமாக நம்பி கொடுத்தோம், ஆனால் அற்புதமாக பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் வெங்கி, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சுசியை பற்றி சொல்லணும், சுசி வந்து நானும் சுசி ஒன்றா ஒரே இயரில் டைரக்டர் ஆகணும். ஸோ நான் 2008 2009 வெண்ணிலா கபடி குழு அன்னிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் அடி வாங்குவோம், திருப்பியும் கீழே விழுவோம், திருப்பியும் எழுந்துப்போம், திருப்பியும் படம் பண்ணுவோம். அவர் சுசி சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் சினிமா இல்லை, சுசிக்கும் அப்படி தான். எங்கள் ரெண்டு பேருக்கும் சினிமாவை தேர வேறு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருப்போம், நல்ல நல்ல படங்களை கொடுப்போம். நிச்சயமாக ஜெயங்கொண்டான் போர், கண்டேன் காதலை, இவன் தந்திரன்,
பூமராங், இந்த மாதிரி கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி நிச்சயமாக இந்த படம் காந்தியாரி வந்து ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக அந்த அன்சிதா வந்து இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அன்சிகாவுக்கு நான் இந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ இங்கே எல்லாம் அப்ராடில் இருக்காங்க, ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வருவாங்க, பெரிய அளவுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும். ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் வந்து பிரவீன் சார் சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார், அவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும், அதுதான் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து ரிஷி அவர் கண்டே காசிதன் கடவுள் வந்து ஒரு நல்ல நண்பர், அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு கோ டைரக்டர் மாதிரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி பக்கத்தில் இருந்து என்ன வேணுமோ எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் ரிஷிக்கும் அவர் ரவி சாருக்கும் அண்டு ராதா சார் அண்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன், கோபி சாருக்கு, பிரதீப், எல்லாருக்கும். அண்டு இந்த படம் இன்னும் நிறைய பேசும், படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் வந்து இந்த காந்தாரி படத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு வந்து வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதை கவர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள், வணக்கம். காந்தாரி பேசப்படும். தேங்க்யூ ஸோ இறைவன் அருளுக்கு வணக்கம். ப்ரெஸ் வந்திருக்கும் ப்ரெஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்டு என்னோடய டைரக்டர் சார் அண்ட் கண்ணன் சார், தனஜெயன் சார் அண்டு அன்சிகா மேம், இந்த எங்களுக்கு அன்சிகா மேமோட செகண்ட் படம் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம், படம் ஜூலை ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்னா, தனஞ்சன் சார் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு சீனும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அஸ் டு டூ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் வி தேங்க் போத் ஆஃப் தெம், ஏன்னா எங்களை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க் பாலசுமணி சார் அண்ட் தினேஷ் செல்வராஜ் சார் ப்ளஸ் எடிட்டர் ஜிஜோ அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ, ப்ளீஸ் வாட்ச் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ரஜினி மாதிரி பேசக்கூடாது. ஓகே சார், இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ஹன்சிகா மோட்வானி ஹஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஷி லுக்ஸ், அது சொல்லவே தேவையில்லை. யார் யார் அவங்க ஃபேன்ஸ் இருக்கீங்களோ நான் சொல்லுவேன், யூ மஸ்ட் வாட்ச் இட், ஷி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் இன் இட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் செகண்ட் ஹாஃப் நீங்களே நினைக்க மாட்டீங்க, இவங்களா ஹன்சிகா மோட்வானி, அப்படி த ட்ரெஸ் சென்ஸ், த ஆக்ட் ஆஃப் ஹர் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்ணன் சார் சொல்லவே தேவையில்லை, அவர் வந்து ஆஸ் அ டைரக்டர் மணிரத்னம் சார் கூட நிறைய ஷீஸ் டன், ஒரு பூச்சி அவருக்குள்ளே உள்ள இருக்குன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நைஸ் டைரெக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. தனஞ்சய் சார் அஃப்கோர்ஸ் அனதர், இன்னொரு பெரிய பூச்சி அவருக்குள்ளேயும் இருக்கு, இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், வண்டர்ஃபுல் மூவி. ஸ்பெசிஃபிக்லி நானே வந்து இதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு யூ வில் கெட் அட் எண்ட் ஆஃப் த மூவி நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்டு போவீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சப்ஜெக்டில் ஸ்டோரி லைன் வாஸ் வெரி நைஸ். அண்டு ஹன்சிகா மோட்வானி ஃபேன்ஸ் டோன்ட் மிஸ் திஸ் அவுட். அண்டு மகேந்தர் சார், சுசீந்திரன் சார் மை ஃப்ரெண்ட், கூட பிறந்திருக்கோம், சேம் டேட் சேம் டைம் சேம் பர்த் எவ்ரி திங் ஆல்மோஸ்ட் 2-3 hours, ஸோ கோஇன்சிடன்ஸ் எனிவேஸ் ஹீஸ் ஆல்சோ ஐ லவ் ஹிம், ஜஸ்ட் டோல்ட் ஹிம், சொன்ன உடனே வந்துட்டாருங்க. அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஐ ஹோப் திஸ் கிவ்ஸ் யூ அ பிக் சக்ஸஸ் அண்ட் அ வண்டர்ஃபுல் லைஃப் டைம் ஃபார் யூ. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் ஈச் ஆஃப் யூ ஹியர். ஐ பிரவீன் லால்வானி அஸ் அ ஃபினான்ஷியர், தேங்க்யூ ஸோ மச், பாய்.